இன்றைய நாள் காரிக்கிழமை என்ற நல்ல தமிழில் பேசுகின்ற தமிழில் பேசுகின்ற காரிக்கிழமை இந்த நாளில் கலிசடை புதினம். அதாவது இந்த மண்ணில் வாழும் ஆசிரியர் வந்து அறிவழகன். இம்மண்ணில் வாழும் உயிர்களுக்கு சிந்தித்து செயல்படுகின்ற இனம் மனித இனம் மட்டுமே. மனிதன் சிந்தித்து செயல்பட்டாலும் ஆதிக்க மனப்பான்மையால் சிந்திக்கும் திறன் அற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள் என்று கருதப்படுகிறம் போன்றவற்றை கண்டறிவதே இந்த நாவலின் நோக்கமாகும். இது கலிசடை புதினத்தின் கதை சுருக்கத்தை பார்த்தீங்கன்னா, இப்புதினத்துல மலம் அள்ளுவர்களை பற்றிய செய்தியையும் அவர்கள் மனித கழிவுகளை அகற்றுவதால் அவர்களின் உடல் மற்றும் மனித மனம் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறது என்பதையும் குறிப்பிடப்படுகிறது. அனுமந்தையா நல்லவனாக மாற நினைக்கும் ஒவ்வொரு நேரத்திலையும் நண்பர்கள் குடிக்க சொல்லி பார்த்து விடுகிறார். அனுமந்தையா தினமும் குடிப்பதால் குடும்பத்தில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகின்ற இக்குடும்ப வறுமையை சரிகட்டதன் தன் மகன் சீனையாவை ஒரு கதாபாத்திரத்தை அமைக்கிறார். அனுமந்தையா சீனையா சீனையாவை வேலையில் சேர்த்து விடுகின்றனர். பணி நிமித்தத்தின் போது சீனையா விசவாயை தாக்கி இறந்து விடுவதாக கதை நிறைவடைகின்றது. இதை இந்த கலிசடி நாவலை நம்ம எந்த பார்வையில் பார்க்கலன்னா, சாதி இந்திய சமூகத்தில் பல நூற்றாண்டுகளாக நிறைவு வரும் கொடுமைகள்ல முக்கியமான சாதி பிரிவினை, அதிலும் மிக கொடுமை தீண்டாமை கொடுமை. அந்த வகையில் சில சாதியை சேர்ந்த மக்களை ஒடுக்கி அவர்களது சமூக வளர்ச்சியை கட்டுப்படுத்தி தங்கள் ஆதிக்கத்திற்குள் முடக்கி வைக்கிற போக்கு இந்த அளவு இந்தியாவில் நிலை வருகிறது. தமிழில் கலிசடி என்றால் மிக கேவலமான அல்லது கீழ்த்தரமான என்ற பொருள்படும். அப்படி சமூகத்தால் கீழ்த்தரமாக பார்க்கப்படும் அனுமந்தையா என்ற துப்புரவு தொழிலாளின் வாழ்க்கை தான் இந்த கதையே. அவன் மனைவி கொண்டம்மா வெட்டியால் சுடலை அலுவலகத்தின் ஒட்டுமொழிகளாக ஆய்வாளர் தியாகராஜர், தாகவேலு மற்றும் மொய்தீன் பட்டிக்கடை மற்றும் அனுமந்தையா நாகையா ஐசக் போன்றவர்களுடைய வாழ்க்கையை மிகவும் யதார்த்தமாகவும் அழுத்தமாகவும் பதிவு செய்திருக்கிறார் அறிவழகன். நாள் முழுவதும் பல புலிகளிலும் சாகரையிலும் புழங்கும் அனுமந்தையா சாராய் போதும் அதனால் உடல்நலம் வேலைக்கு செல்ல முடியாமல் சம்பளத்திலும் பணம் வாங்குகிறான் அனுமந்தையா வாங்குகிறார். வாங்கிய கடலுக்கு வட்டி கொடுக்க முடியாமல் போய்விட மாணிக்கத்தை சரிகட்ட அனுமந்தாவின் மனைவி கொண்டமா தண்டியே அவனுக்கு தாரை வாழ்த்து போன்ற கதை ஒன்றால் சமூகத்தில் வட்டிக்கு காசு கொடுத்து பிழைப்பது பிழைப்பு நடக்கும் திருமணர்களின் இனி வாழ்க்கையையும் சுட்டி காட்டுகிறது. தன்னை விரும்பி திருமணம் செய்து கொண்ட மனைவி கொண்டமா மாணிக்கத்தில் உறவு வைத்திருப்பதை பார்த்ததும் வேதனையுடன் பிடித்து விட்டு வந்து அவளை கடுமையாக அடித்து பொறுத்துகிறான். அடியை வாங்கி கொண்டமா ஏனையா அவன் கிட்ட ஆசைப்பட்டேன், அவனுக்கு வட்டி பணம் கொடுக்க முடியாததால் அவன் உன்னை கஷ்டப்படுத்துவதை தடுக்க எனக்கு வேறு வழி இல்லாமல் தானே இப்படி நடக்க வேண்டியிருக்கிறது என்று குறிப்பிட அவளின் பரிசுத்தமான அன்பையும் அரவணைப்பையும் நினைத்து அனுமந்தையா புலம்புகிறார். இது தினமும் பசியோடும் நோயோடும் மற்றும் வேலை போய்விடும் என்ற பயத்தோடும் வாழும் அனுமந்தையின் வாழ்க்கை அவனுக்கு மனப்போராட்டத்தையே கொடுக்கிறது. அவன் மலக்குழியை சுத்தம் செய்துவிட்டு அவளியாக செல்லும் சாக்கடை நிலை முகத்தையும் கழுவிவிட்டு பசுவுக்கு அம்மா சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என்று கேட்பது இன்றும் இந்த நிலைதான் துப்புரவு பணியாளர்களின் நிலையாக உள்ளது என்னும் அவலத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய மறுக்க முடியாத உண்மை. தனது மகன் சீனையாவை தான் செய்யும் வேலைக்கு அனுப்பக்கூடாது வேண்டும் ஆசைப்படும் அனுமந்தையா மகன் அதே வேலை செய்யும் சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது வேதனையால் குமைவதும் மனம் கலங்குவதும் ஒரு நல்ல தந்தைக்குரிய பண்பை அடையாளம் காட்டுகிறது. தன்னை குடிக்க வேண்டாம் என்று தடுக்கும் மனைவி கொண்டம்மா மகன் மலக்குழியில் வேலை செய்கிறான் என்று தெரிந்து கொண்டு அந்த சூழலுக்கு பழகொள்ள சாராய் வாங்கி வந்து கொடுக்கும் போது வேண்டாம் என்று தடுக்க நினைக்கும் அனுமந்தையால் அது முடியாமல் போய்விடும் பரிதாபமாக இருக்கிறது. அனுமந்தையாவின் மனைவி கொண்டம் அற்புதமான சுடலை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டு அனுமந்தாவை திருமணம் செய்து கொள்வதும் தன் குடும்பத்திற்காக தன்னையே சேர்த்துக் கொள்வதும் தள்ளாத வறுமை நிலையிலும் குப்பை தொட்டியில் கிடந்த அனாத குழந்தை லட்சுமியை தனது மூத்த மகளாக எடுத்து வார்ப்பதும் பரிசுத்தமான அன்பு உழைக்கும் வர்க்கத்திடம் தான் அதிகம் இருக்கிறது என்பதை பறை முழங்குகிறது. அடிப்படையில் நாம் பார்க்கலாம் என்றால் முன்னுரையாக செய்திகள் சொன்னோம், கடைசியில் இந்த கதை சொன்னால்
கலிசடை புதினத்துல குடும்ப பிணைப்பு, குடும்பம் என்பது சமுதாய உறுப்புகளில் முதன்மையாக கருதப்படுகிறது. குடும்பம் என்பது குடும்பம் என்பது ஒருவனும் ஒருத்திமாக வாழ்வது, அதன் அமைப்பு பின் உதவியும் தேவைப்படும். எனவேதான் சுற்றமும் பிறர் தொடர்பும் வரவேற்கப்படுகிறது. மனிதன் இணை இனிமையுடன் வாழ்வதற்காக குடும்பமும் சுற்றமும் பிறர் தொடர்புகளும் தோன்றின எனலாம். அணுமுந்தைய தன் மூத்த மகன் சீனாவையா பார்த்தீங்கன்னா கலிசடை புதினத்தில் உணர்த்தும் வறுமை, அது அடிப்படை தேவையான உணவு உடை உறையுள் ஆகியவை கிடைக்க பெறாதவர்களை வறுமைக்கு போட்டு கீழே உள்ளவர்கள் என்று குறிப்பிடலாம். இதனைதான் அன்றாடம் அத்தியாவசிய தேவைகளான உணவு உடை உறையுள் இவை இல்லாத நிலையில் இவற்றை பெறுவதற்காக மனிதன் நாள்தோறும் போராடி கொண்டிருக்கிற நிலையே வறுமை நிலை என்று கைலாசபதி குறிப்பிடுகிறார். இதனை வள்ளுவர் இன்மையின் இன்னாது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது குறள் 1041 என்ற குறள் வழியே தெளிவு கொடுத்துக்கிறார். இதனைதான் பாரதியார் சற்று கடுமையுடன் சாடியிருக்கிறார். ஆகவே இந்த தனி மனிதனுக்கு உணவில்லை அளித்திருக்கிறோம் என்று வறுமை தன்று ஒரு சமூக பிரச்சனை என்பார். இந்த பொருளாதார சூழலில் வேலை படும் துன்பத்தை பானையில் இருந்த சோற்றை காட்டதும் வயிறு குளிர்ந்தது. சோற்று பானையை தொட்டு தூக்கினான் அவ்வளவுதான், கொண்டம ஒரே தாவாக தாவி வந்து பானையை பிடித்து இழுத்தாள். சரியான சம்சாரி பிறந்தவளா இருந்தா அது தொடக்கூடாது. கலிசடை நாவல்ல பக்கம் 91. அப்பதான் இந்த கலிசடை பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களின் நிலைமை புனைகதை சமுதாய மாற்றத்தை மாற்றும் சமுதாயத்தின் நிலையை காட்டும் சான்றாக விளங்குகிறது. தமிழ் இலக்கிய கோட்பாடுகள் என்னும் புத்தகத்துல பக்கம் 123 என்னும் கூற்று இந்நாவலுக்கு முற்றிலும் பொருந்துவதாக அமைந்திருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பார்த்தீங்கன்னா நாவல் வந்து கலிசடை ஆசிரியர் அறிவழகன் பதிப்பகம் வந்து அலைகள் வெளியிட்டகம் பக்கங்கள் 248. இது எப்படியெல்லாம் ஆய்வு செய்யலாம், தமிழர்கள் எப்படியெல்லாம் ஆய்வு செய்யலாம் என்ற தமிழ் அறிஞர்களும் முனைவர்பட்ட ஆய்வாளர்கள் எப்படி ஆய்வு செய்யலாம் என்ற நோக்கத்தை தான் நாவல் வலியுறுத்துகிறது. அதோடு மட்டுமல்ல இந்த நாவலை கலிசடை புதினம் உணர்த்தும் மனிதாபிமானத்தின் சிதைவு என்று நாம் பார்க்கலாம். அப்ப மனிதாபிமானம் கலிசபதியில கதை சுருக்கம், கலிசபதியில குடும்ப பிணைப்பு, தொழிலாளர்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா அப்ப தொழிலாளர்களுடைய நிலைமை தொழிலாளர்களுடைய நிலைமை சுட்டி காட்டுகிறார். புனைகதை சமுதாய மாற்றத்தை மாறும் சமுதாயத்தின் நிலையை காட்டும் சான்றாக விளங்குகிறது. தமிழ் இலக்கிய கோட்பாடுகள் பக்கம் 123 என்னும் கூற்று இந்நாவலுக்கு முற்றிலும் பொருத்தமாக அமைகிறது. இதுதான் எல்லா வேலைக்கும் ஆள் சரியாக போச்சு, வருகை பதிவேட்டை உடைய மூடியபடி மொய்தீனை பார்த்து இன்ஸ்பெக்டர் கேட்டார், சாமி சாமி அனுமந்தையா என்கிறார். கலிசடை பக்கம் நாவல பக்கம் 14 என்ற கதை பகுதி நமக்கு புலப்படுத்துகிறது. தொழிலாளர்களுடைய உழைப்பு சுரண்டல், தேனீக்களுடைய உணவை மனிதன் சுரண்டுகின்றான், ஆனால் மனிதனின் உழைப்பை மனிதனே சுரண்டுகிறான் என்பதை தினக்கூலிக்காரனான வேலை கொடுத்தனுக்கே இன்ஸ்பெக்டருக்கு 5 ரூபாயும் மேஸ்திரிக்கு 2 ரூபாயும் கிடைக்கும். வேலையும் பயந்துகிறது, சுத்தமாக செய்வாங்க இல்லைன்னா பிரம்மாண்டமான ஆளுங்கள் வேலைக்கு எடுக்காம எதுக்கும் லாய்க்கில் அடிக்கடி போறாங்க. கலிசடை பக்கம் 16 முடிவுரையாக மலபள்ளும் தொழில் செய்வோர் பாரம்பரியமாக அத்தொழிலை செய்து வருவதையும் உயரதிகாரிகள் தொழிலாளர்களிடம் இருந்து உழைப்பையும் பணத்தையும் சுரண்டுவதையும் வறுமையால் குடும்பம் சீரழிவின் நிலவில் இப்புதினம் எடுத்து ஏம்புவதை அறிய முடிகின்ற நிலையை எடுத்துரைமுகிறார். அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய நிலைப்பாடுகள அறிவழகனார் அவர்கள் கூறுகின்ற இந்த சிந்தனையை நாம் என்றென்றும் நாள் முழுவதும் மலக்குழியிலே சாக்கடையிலே புலங்கு அனுமந்தையுடைய அந்த காட்சியை நமக்கு காணொலி காட்சியாக காண்பிக்கிறார். தன்னை விரும்பி திருமணம் செய்தவர் தினம் பசி நோயோடும் மற்றும் வேலை போய்விடும் வாழும் அனுமந்தியாவின் வாழ்க்கையை அவனுக்கு மனப்போராட்டத்தையே கொடுத்தது. அவ்வழியாக செல்லும் சாத்தனை ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டுக் கொண்டும் அவலத்தோடு
அவளுக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய மருத்துவர்கள் இதை வாய்ப்பு ஏற்படுத்திய ஒருங்கிணைப்பாளர்கள் நன்றி. இதை பகிர்ந்து கொண்டு நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. உண்மையிலே துப்புரவு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையினுடைய அவலத்தை பேசுகின்ற அந்த புதினத்தை எடுத்துக்கொண்டு மிக அழகாக அதோடு தொடர்புடைய பாரதி வள்ளுவருடைய வரிகள், திறனாய்வு தொடர்பான கருத்துக்கள் என்று மிக அழகாக கருத்துரை எடுத்து வழங்கிய தமிழழகன் ஐயா அவர்களுக்கு இலக்கிய அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா.